லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் இன் டுடே செஷன் இஸ் கோயிங் டு பி வி லுக் அப். வி லுக் அப் நீங்க லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, வி லுக் அப்க்கு வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். வி லுக் அப் அப்படிங்கிறது வெர்டிக்கல் லுக் அப், அதாவது கீழ் வழியா லுக் அப் பண்றது. ஹெச் லுக் அப் இருக்கு, அது வந்து ஹரிசான்டல் லுக் அப். பட் நம்ம மோஸ்ட்லி வெர்டிக்கல் லுக் அப் தான் பண்ணுவோம். ஸோ ஐ வில் ஷோ யூ வெர்டிக்கல் லுக் அப். ஸோ ஐ அம் கோயிங் டு வெர்டிக்கல் லுக் அப் விச் இஸ் வி லுக் அப். வி லுக் அப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுடைய டே டு டே லைஃப்ல. இதுக்கு நீங்க 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 ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெறும் ஒரே ஒரு விஷயம் தான், உங்க ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் யுவர் ரேஞ்ச் தான் வந்து உங்களுடைய மாஸ்டர் ஷீட். அதுலதான் எங்கிருந்து நீங்க சர்ச் பண்ணணுமோ அந்த ஐட்டம்லாம் வரணும். உங்க ஃபர்ஸ்ட் காலம் எப்பவுமே உங்க ஃபர்ஸ்ட் காலத்துல தான் நீங்க வந்து எங்கேருந்து நீங்க எதுல இருந்து நீங்க பார்த்து லுக் அப் பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐட்டம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஃபைல் வச்சிருக்கேன், சென்னை அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுடைய ஸ்கூல் நேம்ஸ் இருக்கேன் கிட்ட, சரியா? இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் ஸ்கூல் இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் மொத்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட வேல்யூஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு 1241 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, 1241 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, சரியா? ஏன் கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்கூல் நேம்ஸ் இருக்கு, இந்த ஸ்கூல் நேம்ஸும் நான் இதே ஷீட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன், சரியா? சோ என்ன இதுல என்ன கேட்ச்னா, ஏதாவது ரெண்டு காலம் வந்து சேமா இருக்கணும், அதாவது அப்படியே சேமா இருந்தாதான் உங்களால லுக் அப் பண்ண முடியும். இப்ப எம்ஜிஆர் நகர் இருக்கு அப்படின்னா நான் இங்க உட்காந்து சர்ச் பண்ணும், ஒரு தடவை சர்ச் பண்ணி எடுக்கணும், சோ அந்த மாதிரி பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல தான் வி லுக் அப் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த வி லுக் அப் யூஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் அ ரேஞ்ச், அது வந்து உங்களோட சர்ச் வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் யுவர் ரேஞ்ச்ல இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்க ரெண்டு காலம் எது சேம், இது இந்த இதுதான் என்னுடைய டேட்டா, சரியா? நான் இதை கலர் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய மாஸ்டர் டேட்டா. இந்த எல்லோ கலர்ல பாக்குறது தான் மாஸ்டர் டேட்டா. இந்த டேட்டாக்கு தான் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளாக்கை வந்து மேப் பண்ணி கண்டுபிடிக்கணும், சரியா? இந்த ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ இப்போ இதுல இந்த எல்லோ காலத்துக்கும் இந்த ஒயிட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் எது காமனா இருக்கு, எந்த டேட்டா பாயிண்ட் காமனா இருக்கு, இதுதான் நான் தேட வேண்டிய ஃபைல், இதுதான் நான் தேட வேண்டிய ஃபைல், இதுதான் எனக்கு இதுலேருந்து இதுதான் எனக்கு தேடணும், லைக் இது இதுலேருந்து தேடணும், இந்த எல்லோலேருந்து தேடணும். பட் இதுக்கு தான் எனக்கு ஆன்சர் தேவை, டி காலத்துக்கு எனக்கு ஆன்சர் தேவை. ஸோ இந்த டிஇஎஃப் தனியா பாருங்க, ஏபிசியை தனியா பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் எது வந்து காமனா இருக்கு? ஸ்கூல் நேம், ஸ்கூல் நேம் தான் காமனா இருக்கு. ஸோ நான் எந்த ஷீட்ல இருந்து தேடணுமோ அதுல எந்த எது வந்து காமனா இருக்கு, ஸ்கூல், ஸ்கூல் தான் உங்களுடைய ஐடி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்கூல் தான் வந்து உங்களுடைய மேட்ச் பண்ண போற அந்த அந்த சாவி. ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் காலத்துக்கு மாத்திடுங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இங்க ஒரு இன்சர்ட் ரோ கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்னுடைய ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் காலம் ஆக்கிடுறேன். ஸோ நான் என்ன சொல்றேன், எது வந்து எனக்கு மேட்ச் பண்ணணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் காலத்துக்கு மாத்திடு அப்படின்னு சொல்றேன். இந்த காலத்தை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, என்னுடைய காலம் வந்து ஸ்கூல் நேம், என்னுடைய ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் ரோல வச்சிருக்கேன், என்னோட மாஸ்டர் ஷீட்டை ஃபர்ஸ்ட் ரோல வச்சிருக்கேன். ஸோ எங்கேருந்து தேட போறீங்களோ அந்த ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் ஆக்கிடுங்க, சரியா? இப்போ வி லுக் அப் ஃபார்முலா, ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். வி லுக் அப்னு டைப் பண்ணி சர்ச் கீ எது நீங்க சர்ச் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு உங்க ரேஞ்சு கொடுங்க. ரேஞ்சில் உங்க ஐடி வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கணும். நீங்க எது உங்களோட ஐடியோ அந்த ஐடி தான் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கணும். இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் இருக்கு. இப்போ எனக்கு டிஸ்ட்ரிக்ட் நான் பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்கூல் வந்து நம்பர் 1 இண்டெக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 2 இண்டெக்ஸ், பிளாக் நம்பர் 3 இண்டெக்ஸ். இது வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதோடைய பொசிஷன். நம்பர் 1 இண்டெக்ஸ்ல ஸ்கூல் இருக்கு, நம்பர் 2 இண்டெக்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, நம்பர் 3 இண்டெக்ஸ்ல பிளாக் இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய பொசிஷனை தான் இண்டெக்ஸ்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம வி லுக் அப் ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, இது சார்ட்டடா இருக்கா, இது சார்ட் பண்ணி இருக்கா, இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சார்ட் பண்ணியிருக்கான்னு நீங்க கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லாஸ்ட் கண்டிஷனை ஃபால்ஸ்லயே வச்சுக்கோங்க, பிகாஸ் அதுதான் வந்து ரெக்கமெண்டட். ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து எம்ஜிஆர் நகர் ஸ்கூல் இந்த எல்லோ காலத்துல எங்க இருக்கோ அது கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் டீடைல்ஸ் கொடு அப்படின்னு நான் சொல்றேன். சோ நான் என்ன பண்றேன், வி லுக் அப் எம்ஜிஆர் நகர் ஸ்கூல் டி2 காலம் கமா இந்த மொத்த
செல்ல நீங்க அப்படியே இந்த இந்த காலத்தை பிடிச்சி நீங்க அப்படியே ஷிஃப்ட் பிடிச்சி ஷிஃப்ட பிரஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஏ பிசி மூணுத்தையும் பாரு அப்படின்னு சொல்றேன், மூணுத்தையும் பாரு. ஆனா ஏ தான் வந்து என்னுடைய ஐடி, ஏ தான் என்னோட ஐடி. ஸோ அதனாலதான் அதை நான் ஃபர்ஸ்ட் ஒட்ட வச்சிருக்கேன். ஸோ ஏ டு சீல நீ பாரு, பார்த்துட்டு இதுல ஏ டு சீல ரெண்டாவது ஏ தேவையில்ல, பி பிய வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ண ஃபால்ஸ் அப்படின்ற கண்டிஷன் கொடுக்குறேன். சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. சரி, இப்போ பிளாக் பாருங்க. அதே மாதிரி வி லுக் அப், என்னுடைய சர்ச் கீ இதுதான், என்னுடைய சர்ச் கீ, என்னுடைய டேட்டா பாயிண்ட் வந்து ஏ டு சி செலக்ட் பண்ணிட்டு, மூணாவது இண்டெக்ஸ், மூணாவது இண்டெக்ஸ்ல பிளாக் இருக்கு, மூணாவது பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை ப்ரெசென்ட் பண்ணு, ஃபால்ஸ் அடையார். ஸோ அடையார் எம்ஜிஆர் நகர் ஸ்கூல் இங்க இருக்கு. இங்க பாருங்க எம்ஜிஆர் ஒன் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து சென்னை அடையார் பிளாக். இதை நான் அப்படியே வந்து டிராக் பண்ணிட்டு போகலாம். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அலங்காதவு அப்படிங்கிற ஸ்கூல் வந்து ஆனைமலை அப்படிங்கிற பிளாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டேட்டால வி லுக்அப் பண்ணி சொல்லுது. சேம் வே கொச்சின் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கூல் வந்து எக்மோர் பிளாக்ல வருது அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து வி லுக்அப். வி லுக்அப்ல நீங்க பண்ணக்கூடிய மூணு ஸ்டெப், முதல்ல வந்து உங்களுடைய சர்ச் கீ அப்படிங்கிறது நீங்க எந்த சர்ச் பண்ணுமோ அதை வந்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டுக்கோங்க. லெஃப்டில் வந்து உங்களோட மாஸ்டர் ஷீட், எங்கே எல்லா டேட்டாவும் நீங்கள் அடக்கி வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களோட லெஃப்டில் வரும். சரியா? ஸோ அதில் வந்து காமனாக இருக்கிற கீ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும். ஓகே, இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை பிரிண்ட் பண்ணுமோ அதோட பொசிஷன். இந்த மாஸ்டர் ஷீட்லேருந்து எதை பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதோட பொசிஷன் தான் வந்து இண்டெக்ஸ். லாஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது இது சார்ட்டடாக இருக்கா, ஏ டு ஜெட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க எப்பவுமே ஃபால்ஸ் கொடுக்கறது பெட்டர். ஸோ அதுதான் வந்து வி லுக்அப்.